விரலினால் தோண்ட வரவாங்க செய்தி செய்ய சிவனார்தனை விரட்டே திருமாலிடமைய மகிழ்ந்து சொல்லே கையில் கடையாலும் கொடுத்து காட்டில் அரக்கனை விரதைக்கே தையல் பெண் வடிவமாகி தாரடிதனிலே வந்து ஐயனார் பிறந்த கரைபாட ஆனைமுகன் காட்புதாமே ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் சரி
அம்பிகை உமையள் பார்வதா தேவி பார்வதா தேவியும் தேவாரி தேவர்கள் சரி மூவாரி மூவர்கள் மூவாதி மூவர்கள் அல்லவா ஆண்டவன் படைத்த மருக்களை எண்ண முடியுமா 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 ஓர் அறிவு ஜீவன் முதல் ஆறு அறிவு ஜீவன்கள் அவரை படைத்துள்ளார் அல்லவா சரி சரி அது மட்டும் இல்ல என்ன 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 மூன்று உலகம் படைத்தார் சரி என்ன உலகம் அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூன்று உலகை படைத்துள்ளார் அல்லவா அவனை கிட 56 தேசங்களையும் படைத்து சரி அதாவது எறும்புல இருந்து யானை வரை சரி படைச்சிருக்காரு ஆமா படைச்சிருக்கிறார்கள் அல்லவா படைத்திருக்கும் போது என்ன என்ன என்னையா பூவன பாதாள லோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்களும் சரி தேவலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தேவர்களும் தேவர்களும் என்னைக்கு இப்படி இருக்கணும்னு ஆசை ஓ ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் என்னைக்குமே இப்படி இருக்கணும்னு ஆசை அப்போ பகவான் கிட்ட போங்க சரி அவர் ஒரு விட சொல்வார் என்ன என்ன என்னையா சாகாத நாட்டுக்கு யார் வர வாங்கிட்டு வந்திருக்கா கிடையாது கிடையாது அல்லவா ஒரு நாளும் சாவாமல் இருக்கணும்னா சங்கரன் கோயில் டானிக்கை தான் குடிக்கணும் சரி சாவே வராது கிடையாது கிடையாது ஆமா அப்படியே அவன்தான் பார்த்தார் என்னம்மா செய்கிறான் பகவான் கிட்ட போன உடனே அவர் தேவாமிர்தம் பார்க்க சொன்னார் சரி தேவாமிர்தம் சும்மா கிடைக்குமா தேவாமிர்தம் சாப்பிட்டோம் சொன்னா நமக்கு சாக்காடும் கிடையாது நோக்காடும் கிடையாது அண்ணா அவருக்கு வாங்கணுமா அரை கிலோ அதேதான் சரி அப்ப தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் கிடையணும் கிடைய வேண்டும் அல்லவா தேவாமிர்தம் சும்மா வந்துருமா என்ன என்ன செய்யணும் மகேந்திரகிரி மலையை மத்தாக்கினார் மத்தாக்குகிறார்கள் அல்லவா திருப்பார் கடலை தாளியாக்கினார் திருப்பார் கடலை அழகான தாளி ஆக்கினார் தாளி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்ன போடுறாத அது வேற சரி நான் சொல்றது தாளி தாளினா என்ன என்ன ஒரு பாத்திரப்பா தாளி என்றால் பாத்திரம் ஆமா சரி இது வரைக்கும் எங்க அம்மா ஐயா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா ஐயா அந்த தவி எடுத்துட்டு வா சரி ஐயா அந்த சட்டி எடுத்துட்டு வந்தா சொல்லிருக்கேன் சொல்லுவாங்க ஒரு நாளும் தாளி எட்டுவான்னு சொன்னே கிடையாது சொல்லவே இல்ல தாளி எட்டுவான்னு சொல்லிருந்தா தாயும் மூலமா வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பா இன்னும் நாள் இருக்கு ஒரு வாரம் சொல்ல போன வேண்டிக்க அதானே சரி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு போரு அவசரப்படப்படாது சரி நான் நீ சொல்றது தாளி ஆமா நான் சொல்றது தாளி சரி அப்படின்னா ஒரு பாத்திரம் பாத்திரம் ஆமா சரி அடுத்து என்ன 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 வாசுகி என்ற பாம்பை கயிறாகவே திரித்து இப்படி கயிறாகவே திரித்து தேவர்கள் ஒருபுறம் சரி அசுரர்கள் இன்னொருபுறம் அசுரர்கள் மற்றொரு புறம் அல்லவா இழுத்து இழுத்து கடைஞ்சாங்களா வேற சிந்த வேலை பார்க்கணும் தாய் சாப்பிட்டாலும் பாட்டிக்கு இப்பவுமே கண்ண கட்டுது ஆமா சரி நல்ல சாப்பாடு தக்காளி சோறு அம்மா நினைக்கும் போது வருவாமா தாய் நித்ரா தேவி பஞ்சகமே கிடையாது அவளுக்கு வீட்டுல பொங்கி சாப்பிட்டா சரி கை கால் வளையம் சேர்த்து கோயிலுக்கு வருவாங்க இது விளக்கு பூசை முடியும் கொடுத்துட்டாங்க தட்டு தட்டா சரி சாப்பிட்டதுக்கு கண்ண கெட்டதானே செய்யும் பக்குவமா இருந்து மூணு நாளைக்கு கெட்டப்படாது நம்மளே நாலு பிளேட் அஞ்சு பிளேட் அடிச்சோமே அப்ப அவங்க இன்னே வாங்க நாலு அஞ்சு சரி போதும் பக்குவமா இருந்துச்சு தாய் எங்களுக்கு அங்க இருக்கு சரி நாங்க முடிச்சு போய் சாப்பிடணும் அப்படி அதனால என்ன என்னையா இந்த அம்மாள உலகத்துல விட்டா உறங்கிருவான்னு சொல்லி சரி என்ன செய்யறாங்க என்ன செய்கிறார்களப்பா பகவான் தூக்கி முதல வச்சுட்டாரு சரி ஏடா என்ன என்ன உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும் சரி 24 மணி நேரமும் தூங்க கூடாது அமிர்தத்துல யாரையா வந்து பிறந்தாள் லட்சுமி வந்து பிறந்தாள் லட்சுமியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா அப்பந்தாம் பார்த்தார் என் பெருமாள் என்ன என்ன செய்கிறார் அழைகளில்
அதாவது இந்த ஆண்டவன் உயிரோட எல்லாரையும் வைக்கணும். சரி, அப்ப என்ன செய்யணும்? என்ன என்னமா செய்யணும்? பக்கத்துல இருக்கல்ல, அவ சும்மா இருப்பாளா? எப்படி? அவர் தொண்டக்குழிய போய் ஒரு புடி பிடிச்சிட்டா. பக்கத்துல யாரு? குழந்தையாவா? இல்ல, மனைவி. ஓ, மனைவி இருக்கலா? குழந்தையா வருவானல்ல. சரி, அதாவது என்ன என்ன அந்த மனுஷன் இருந்தாத்தா சரி ஒரு பூ போட்டு வைக்க முடியும். ஒரு பூ போட்டு வைக்க முடியும். நம்ம போட்டிருக்க தாளிக்கு காவல் அவராத்தான் இருக்கணும். கட்டுல விட்டு இறங்க மாட்டாரு. சரி, லக்குன்னு இருமுவார் தாத்தா. நாளைக்கு போற மாதிரி இருப்பாரு. சரி, உடனே ஆமா கோடி இருவாருனால என் தாத்தா காணுமா, என் புருஷனு காணுமான்னு சொல்லுவோம். இவ்வளவு பெரிய பொட்டு. சரி, பாட்டி அன்னைக்கு கோயில் அள்ளி வைக்கா வாரு, இவ்வளவு காணும். ஆமா, இவ்வளவு பெரிய பொட்டு வைக்கணும். காரணம் யாரு? அவரு பொட்டுக்காரர் இல்ல, நம்ம தாத்தா. அதான். சரி, எனக்கு உனக்கு ஒரே சண்டை. இருவேர்களும் சண்டை போடுகிறார்கள். பங்கு வச்சு சாப்பிட்டா பசி தீரும். ஆமா, இருக்கிறது ஒரு பொருளும் பங்கு வைக்க கேட்காதெல்லாம் மனசு. ஆமா, வெட்டி வெட்டி குடுக்கணும். சரி, நல்லா குடுத்தாங்க. ஏன்னா இந்த அமிர்த வந்து மேலை இசை கலைஞர்கள்
கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டன் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டன் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அப்போ பார்த்திருக்கும் போது சரி, இந்த தேவாமிரதம் தேவர்களுக்கு சொந்தம். ஆ, தேவாதி தேவர்களுக்கு சொந்தம் அல்லவா? அப்ப அமிர்தம் வந்து என்ன என்ன ரொம்ப வேலை செய்யணும். சரி, இந்த அமிர்தம் சாப்பிட்டா ஒரு நாளும் சாக்காடு நோக்காடும் கிடையாது, நமக்கு நோக்காடும் கிடையாது. இல்ல சரி, அமிர்தத்தை வாங்கணும்னா யாரு வந்தா முடியும்? யாரு யார் அம்மா வரணும்? மண்ணாச்சு போன முடியுமா? முடியாது, முடியாது அல்லவா. இந்த உலகத்தை ஒரு அடியாக அளந்தாரே என் பெருமாள் மாயவன். சரி, அவர் வந்தாத்தான் முடியும். கண்ணை இல்லாம கதையே கிடையாதம்மா. இல்ல இல்ல, அப்ப என் பெருமாளை நினைத்தவுடனே நினைத்த பொழுது 16 வயசு பெண்ணு போல போறார். 16 வயசு பெண் போலே வடிவம் கொண்டு என் பெருமாள் வருகிறார் அல்லவா. தேவர்கள் தேவாமிர்தம் வாங்குவதற்கு வந்திருக்கிறார் என்று நினைத்தார். அந்த அசுரர்கள் என்னையா நினைத்தார்? என்ன என்னம்மா நினைக்கின்றார்கள்? பெண் என்று என்ன என்ன என் பெருமாள் கோபால கண்ணன் பார்த்தார். அதாவது ஆண்கள் மயங்கார பொருள் இருக்கா என்ன? இந்த உலகத்துல இருக்கா நாங்க மயங்காத பொருள் எதுவும் இல்லையே. என்னெல்லாம் இருக்கு? ஒண்ணு மது, சரி, இன்னொன்னு மாது, இன்னொன்னு மாது, இன்னொன்னு சூது. சூது, ஆமா, மூணே மூணு இருக்கு. எதுக்கு வேணாலும் போலாம். மது, மாது, சூது. அப்படின்னா பிறந்தாச்சுன்னா அது என்ன போல ஒரு ஆணுன்னு பிறந்துச்சுன்னு சொன்னா, சரி, இந்த மூணுல என்ன ஒரு ஒரு இதுக்காக அடிமையா இருக்கணும். அப்படி மூணுக்குமே அடிமை இல்லைன்னு சொன்னா பூமியில பிறந்தே வேஸ்ட். அப்படியே என் பெருமாள் மாயவன் பார்த்தார். சரி, அதாவது பெண்ணுக்கு சரி போட போட அழகு, மண்ணுக்கு கோயில பாத்தியா எவ்வளவு அழகா அழகா இருக்கு, கலர் கலரா, சரி, அழகா இருக்கு. சிலையில வண்ணங்கள் வண்ணங்களா இருக்குத, ரகரகமா இருக்கு. சரி, அத மாதிரி பார்த்த உடனே சரி அப்படி பழிச்சுட்டு இருக்கிறோம். இருக்கணும், இருக்கணும் அல்லவா, அப்பதான் லைஃபா இருக்கும். ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். சிக்கி சிக்கன்னு சிந்தையா இருக்க கூடாது. சரி, அதனால என்ன என்னையா என் பெருமாள் மாயவன் ஒரு 16 வயசு பெண் போலை, அவர் ஒரு பெண் போலே வடிவம் கொண்டு கொஞ்சம் புன்னகை, சரி, சிரிக்கணும். ஆமா, கொஞ்சம் சிரிக்கணும், அளவோடு சிரிக்கணும். பொன்னகையும் சிரிப்பு மட்டும் இருந்து நகநட்டு இல்லன்னா பார்க்க முடியாது, நல்லா இருக்காது. நகநட்டு மாதிரி இருந்து மூஞ்ச உம்முன்னு வச்சாலும் பார்க்க முடியாது, அழகு இருக்காது, அளவோடு இருக்கணும். ஆனா என் பெருமாள் மாயவடி எப்படி வர்றாரு தெரியுமா? எப்படி எப்படி அம்மா வருகின்றா? நண்டை கோழி சாயிடே உண்டு மா பொரிசே, ஈடே உண்டு மா பொரிசே, இந்த ஊருக்கு நம்ம பொரிசே, இந்த ஊருக்கு நம்ம பொரிசே.
இருந்தால் சரி அப்பந்தான் என் பெருமாள் மாயவன் வருகிறான். ஆ, என் பெருமாள் பார்த்த உடனே சரி, தேவாமிர்தம் தேவர்களுக்கு கொடுக்காரு. ஆ, தேவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அல்லவா. நான் அப்படி கொடுக்கும் போது அதற்கு அடுத்தபடியாக ஆ, நமக்கு சன்மானம் அளித்த செல்வன் சீமான் பகுமான் புண்ணியவான் யாரையா? யார் யாரம்மா? அதாவது என்ன என்ன இது? எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த ஊரு? இந்த அதாவது புவனமெல்லாம் வேறும் புகழும் பெற்று வரக்கூடிய புவனூர். ஆமோ, ஸ்ரீ வடிவாள் அம்மன். சரி, உடைய ஆலயத்துல வடிவாள் அம்மனுடைய ஆலயத்துல பரிசளித்தவர் யாரையா? யார் யாரம்மா? ராமநாதபுரம் மன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி என் அருமை அண்ணன். யார் யாரு? இந்திரஜித்து. இந்திரஜித்து அண்ணா அவர்கள் புள்ள வினோ. சரி, மறக்கவே முடியல. ஆமா ஆமா. அதனால என்ன 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 இந்திரஜித்துனா சும்மாவா? சரி, அவர்கள் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்துள்ளார் அல்லவா. அவர்கள் குடும்பங்கள கோத்திரங்களும் வழி வம்சங்களும் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் என்னையா வச்சிருக்காங்க? என்ன வச்சிருக்காங்க? எங்க சின்ன வச்சிருக்காங்க? சித்து டிவி. சரி, அந்த அண்ணா இல்லன்னா? ஆமா ஆமா. புள்ள வீணோ இல்லனா? சரி, இந்த உலகமே. ஆமா ஆமா. ஏ, இந்த மாநிலமே. சரி, கேரளாவில இருந்து. சரி, சும்மா எல்லா ஊர்லயும். ஆமா, எல்லா திசையிலயும் இன்னைக்கு பிரபலமா ஆவணும்னா. ஆமா, காத்தடிக்க திசை பூரம் பரவணும்னு சொன்னா. யாரு வரணும்? யாரு யாரு வரணும்? நம்ம அண்ணாச்சி வரணும். ஆமோ அம்மையா. புள்ளேலு வரணும். சரி, அதாவது சித்து டிவி. ஆமா, சித்து டிவி அவர்கள் ஓனர். சரி, அண்ணா அதிபதி அப்படி இந்திரஜித்து அவர்கள். அவர்கள் குடும்பங்கள கோத்திரங்கள் வழி வழி வம்சங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும்? எப்படி அம்மா வாழ வேண்டும்? அந்த வாடி வாழாமான்கிற வகையாளை வாழ்த்துகிறோம். அமிர்தம் பருமாறக்கூடிய கரண்டியை கொண்டு வர்றாரு. சந்திரா, சட்டமே புரிஞ்சுறியா?
சூர்யா ஐயா, நீங்கள் இரண்டு பேர் எங்க கட்டி கொடுத்ததினால் வருடத்தில் விழுங்கி கக்கோம் என்று ஒரு சாபம் கொடுத்தாங்க. எப்படி தெரியும், அப்ப சண்டை வந்தா என்ன செய்யணும், விளக்கிறணும் சண்டைய. ஆனா நீங்க விளக்குனீங்களா, என் பெருமாள் மாயவன் அப்படி செய்வாரா? என்ன என்ன செய்கிறார் ஐயா? கையிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கராயுதத்தை எடுத்தார், எடுத்தல்லவா, அந்த அசுரர் பேரில் ஏவினார், அசுரர் தலையிலே ஏவுகிறார். அது எப்படியா வருகிறது, எப்படி எப்படி அம்மா வருகின்றது? கிருகிரு என்று சொல்லி வருகூறைய, கிருகிரு என்று சொல்லி வருகூறைய, கண்ணனுடைய சர்க்கரம் அசுரர் தலையா இருக்கு, அசுரர் தலையா இருக்கு அல்லவாக. ஊவன பாராள லோகத்தே ரசாண்டு வரக்கூடிய ரிஜுமுகாவர்ணனும், ரிஜுமுகாவர்ணனும் ரத்த கண்ணை பெண்குடி ஆளும், பெண்குடி ஆனவளும் அந்த காலத்துல சரி எந்த கதை எடுத்தாலும், எந்த கதை எடுத்தோம் பிள்ளைக்கு தட்டுப்பாடு. இப்ப ஆமா, இப்ப குடும்ப கட்டுப்பாடு, கட்டுப்பாடு பண்ணியும் ஆமா ஆமா. அதாவது என்ன, எங்க சித்தி மாசமா இருக்காங்க, பிறந்துருச்சு நேத்து, தம்பி பிறந்திருக்காங்க, அதனால பிரியாணி போட்டு தரேன். மூணாவது பிள்ளை ₹1 கொடுக்க வேண்டாம், சரி ஃப்ரீ. அப்படி டாக்டர் ₹1 கூட வாங்க மாட்டாரு, வாங்க மாட்டாரு. அதான் சரி. அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில ஆறு ஜிமுகாவர்ணனுடைய மனைவிரு காலே ரத்த கண்ணை, ரத்த கண்ணை வெண்கொடியானவள் என்ன ஒரு தத்துவம், அதானே. அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு பிள்ளை கர்ப்பமா இருக்கா, என்னத்தை சொல்லலாமா உங்ககிட்ட போய்,
எங்களுடைய விஷயம். சரி, அப்ப பார்த்திருக்கும் போது பார்க்கக்கூடிய வேலையில நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆச்சு. பாதகத்தி பாய் போட்டா தூங்குவாளா? அது எப்படி தூங்குவா? இதுல பாய் போடுவாளா? அவ பெட்ட வேதனை இருக்கே, வேதனை அது. அன்னைக்கு பாத்துல அறுப்பு கொட்டையில என்ன வேதனை? என்ன வேதனை பட்டா பாதகத்தி? ஐயோ, சரி நீங்க பாத்தீங்களா பாக்கல அவன் வேதனைய? முக்களை பேச்சு, முக்களை பேச்சு ஆச்சுக்கிட்டா வயிற்று வலி வந்தாதான் தெரியும் வலிக்கு. என்ன பாடு பாடுதா? அவளுக்கு தான் வேதனை தெரியும். ஒண்ணு ரெண்டுல பத்து வேதனைப்படுதவளுக்கு தானே தெரியும். இப்ப மாசம் இருக்கவளா இப்படி? ஆமா இருக்கா? அப்படி இருக்கிற போது இருக்கக்கூடிய வேலையில ராஜசூரை வெண்குடியானவள், வெண்குடியானவள் அந்த காலத்துல வீட்டு செத்து வெளியே கேட்காதா? வெளியே கேட்காது, வெளியே கேட்காது. அதாவது தெருவுக்கு ரெண்டு மருத்துவ வச்சு வந்து பெண் பார்வை, அதாவது பேர்காலம் பாத்துருவாங்க. பேர்காலம் பாக்குறது வழக்கம் அந்த காலத்துல. ஆமா, சரி பிள்ளைங்களாம் வீட்டுல இருந்து வெளியில தண்ணி குடம் தூக்க போனா அங்க பெத்துருவாங்க. வயக்காட்டுக்கு வேலைக்கு போவா அங்க ஒரு குழந்தை டெலிவரி. அப்படியா? பீடி கடைக்கு போவா அங்க ஒரு குழந்தை. அம்மாடி, பக்கத்துக்கு பழக்கோட போவா திண்ணையில ஒரு குழந்தை பெத்து போட்டு வந்துருவான். அவ்வளவு பலசாலியா இருந்து பலனோட இருந்திருக்காங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப மாசமா இருக்கான்னு தெரிஞ்சதா? சரி, ஆஸ்பத்திரி சார் பத்து பத்து மாசத்துக்கு நான் இங்கே இருந்து கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டேலா? கல்யாணம் முடிக்கியா? பெண்ணாவே பிறந்திருக்க மாட்டேன். அது கரெக்ட். இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் தெரிஞ்சா ஒண்ணுத்துக்கும் உதவாது, மரக்கட்டை ஆகாது, போயிருப்பேனே. அப்படி பேருக்கலாம். அந்த வேதனை பட வெட்டி இருக்க வேதனை மாமா மாமன் கூட பைக்கில போகும்போது நல்லா இருக்கும். அதனால ராஜசூரை வெண்குடியானவள் வேதனை பொறுக்கலை. வேதனை தாங்க முடியலையே மருத்துவமே. ஏன்னா தலைப்புள்ள பாத்தியா? அவ படுத வேதனை அவளுக்கு தெரியும். தலப்பிரசவம் வந்து உயிர் போயிட்டு மறுபடியும் திரும்புமா? உயிர் போய் திரும்பி வரக்கூடியதான் தலப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளா எங்க அம்மாக்கு வழியே கொடுக்காம பிறந்திருக்கம்மா. அதுக்கு பேரு பிரசவம். ஒரே பிரசவம். ₹1,50,000
அதனால இந்த அம்மாளுக்கு வந்து மாதாச்சு படுக்க முடியல, பாதகத்து இருக்கா இருக்க முடியல, முடியலையே முடியலையே, நண்டு வழி சுண்டு வழி நறுக்கு நறுக்குன்னு குத்து ஒரு கம்மல் முகுத்தி போட்டா போன இருக்கு மாப்பிளா கட்டிக்கிட்டு வந்துருவாரு, கம்மல் முகுத்தி போட்டா பைத்தியகார காலம், இப்ப காலம் கழிச்சிருவாரு, சொந்தத்துல வீடு இருக்காது, சரி ஆடி காரு கேக்கும் அரக்கல நகை கேக்கும், எப்ப லாக்டவுன் போடணும்னு நமக்கு தெரியல, எனக்கு எல்லாம் ஒண்ணும் போடணும் கட்டிட்டு வந்தா சார், யார வயசுலயா பாருங்களா அந்த வேப்ப மரத்துக்கு ஆடுது, பெரிய அண்டாவில டவையில தவியில வந்து சாப்பாடு செய்வாங்க, அப்படி சரி அங்க காட்டுங்க, அங்க முகத்தை கொண்டு காட்டுங்க, அவன் பார்த்திருக்கும் போது இந்த மருத்து வச்சு சொல்ற தலைப்புள்ளைக்கு தயங்கலாமா, தயங்கலாமா தயங்கலாமா, ஆறுதல சொல்லுகிற மருத்துவ குல பெண்ணா, பக்கத்து வீட்டுக்காரி பத்து புள்ள பத்திருக்கா, ஏத்து வெட்டியாக மருத்த மாதிரி ஏழு பிள்ளைக்கு தாயா இருக்கா, எப்படி இருக்கா முத்தத்துல இருக்கா மூக்காயி, அம்மா மூணு பிள்ளைக்கு தாயா இருக்கா, அஞ்சாறு பிள்ளை முத்தத்துல இருக்கா மூக்காயி, அம்மா மூணு பிள்ளைக்கு தாயா, அண்ணு கண்ட மேனி அணுகுறாம இருக்கா, அம்மா அண்ணு கண்ட மேனி அணுகுறாம இருக்கானா, எப்படி தெரியுமா, எப்படி அவ தெருவுக்கு தண்ணி எடுக்க போக, சரி கூட்டாளி ஒருத்தன் பின்னாலே போக, எதுக்கு பின்னாலே போயிருக்கேன் கதையை கேளுங்க, பாத்துருக்கா மேடை நிலையம், சரி மறுபக்கம் என்ன பண்ணிருக்கா, என்ன தண்ணி குடத்தை வாங்க போகலன்னு, அது உங்க கூட்டாளி வயசான ஆளு, என் கூட்டாளி வேங்க பாக்க போனவன் மறுபக்கம் மூணாம் பக்கமே வீட்டுக்கு போய் தாம்பள தட்டுல அண்ணாச்சி பழம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் தேங்காய் எல்லாம் வச்சு உங்க வீட்டுக்கு வாங்கன இப்படி கொண்டு போய் வச்சிருக்கான், ஐயா என்ன வந்த காரியம் என்னன்னு கேட்டிருக்கான், மூணாம் பக்கம் தண்ணி குடம் எடுத்தவள அவன் மூணு பிள்ளைகளும் முந்தான சேலையை பிடிச்சுக்கிட்டே வருது, போனவன் சொல்லாம கொள்ளாம வெளியே வந்துட்டான், காரணம் என்ன அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்க கூட தெரியல, அண்ணு கண்ட மேனி அணுகுறையிலும் சொல்லிருக்காத, வீட்டுக்காரர் திருப்பி கொடுக்கலாம், நகையை கட்ட வீட்டுக்குள்ள சண்டை வருது, சரி கோயில் கூட வருதுல அந்த மனுஷன் ஒரு சேலை எடுத்து கொடுக்கலாம், சத்திரம் போங்கம்மா வீட்டுக்குள்ள பூரம் சேலைதான் இருக்கு மெயினி அப்படிங்க, சத்திரம் போங்க காமராஜர் சிலைக்கு பின்னால இருக்கு, அதான் 150 ரூபா தான், எவ்வளவு பெரிய வடனாலும் கழுத்துக்கு தருவாங்க சங்கிலி, மாசம் மாசம் ஆனா முக்கணும், கவலைப்படாம வாங்கி போட்டுக்க, மாட்டுக்கு போடுறது கிடையாது கௌரிங்க, கொஞ்சம் பச்சை கொடுக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அந்த காலத்துல உடனே மருந்து வச்சு சொல்லிருக்கா, சொல்லுகிறா கொஞ்சம் நேரம் சங்கடம், சங்கடம் தாயே பெத்தாச்சுன்னா, ஆமா பிள்ளைய கீழே போடுவியோ இருக்கக்கூடிய வேலையில் தங்கை என்ன காரணம் மோட்டல கைத்த போடுதா, அதாவது என்ன என்ன பிரசவ வழி வந்த உடனே மோட்டல கைத்த போட்டு அப்படியே புடிச்சுக்கணும், மோட்டல கைத்த போட்டு கைத்த பிடிக்கணும், ஆமா சரி அந்த வலியானது அங்க இங்கும் துளாவணும், ஆமா அந்த கைத்த பிடிச்சு அங்க இங்க நடந்தான்னு சொல்லா அந்த வலி, ஆமா அதுக்கு நண்டு வலி சுண்டு வலி நர வலி எல்லாம் கயிறு வழியா போயிருமா, அதேதான் நான் என்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச, தாய் பிள்ளைமா இருக்கா, சரி வேதனை தாங்க முடியல, மோட்டல கைத்த போட்டு ஒரேடியா போச்சு, அப்படிலாம் போக மாட்டா நீ வேற, நான் விவரம் தெரியாம முடிச்சமா தாய், அதானே தெரியும் அப்படி சொல்லப்படாது, ஆமா சரி அண்ணாச்ச பாரு என்ன
அண்ணனுக்கு கருப்டியா இருந்ததா, கருப்டியா இருந்திருக்கு. மூணு பிள்ளையில பெத்துட்டாவ, இப்ப எப்படி இருக்கான்? காயா கசந்துதான். கல்யாணம் முடிச்சமுடியே தெரியல, அப்படித்தான் இருக்க கூடாது. அவன் பார்த்த உடனே நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது கொட்டிகிட்டாயால் திருவையாற்றில் கோதையாவன் தான் பிறந்தான். இந்திர சந்திர உரைய போல வெச்சேடைத்தாள் ஆண் குழந்தை. கருப்புன்னு கவலைப்படுதீங்களா? அப்படி நினைக்காதிய. கருப்பட்டி பாத்தீங்களா? கருப்பு விலை 400 ரூபாய். எள்ளு என்ன விலை? 50 கிராம் இருக்காது, 14 ரூபாய். எள்ளுக்கு விலையா, நெல்லுக்கு விலையா? நெல்லு விளைஞ்சிச்சுன்னு சொன்னா அள்ளி சாப்பிடலாம். அப்ப கருப்பு அழகா கோயில இருப்பாரே ஐயா தர்மகர்த்தா, உடனே நோட்ட தூக்கிட்டு இதுதான் தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறத்தி.
ஆமா பாசிவிக்கு அம்மா கட்டி இருப்பாங்க. இப்போ இப்போ உள்ள பெண்கள் யாருமே கட்டுறது கிடையாது, நேர பிரிங்கில கட்டி போட்டுருதா, நேர விறுவிறுன்னு போற அடுப்பு பத்த வச்சிருந்தா ஒரு ஆட்டு ஒரு ஆட்டு தங்கு தங்கு தங்குன்னு கழிச்சுக்கணும், விறுவிறுன்னு ஒருவா சமையல் பண்ணி முடிச்சிருவா முடிச்சிருவா. ஆமா திருப்பி ஒரு ஆட்டு சாம்பார் வச்சு முடிச்சிருவா, திருப்பி ஒரு ஆட்டு காயிறு நறுக்கி கூட்டு வச்சு முடிச்சிருவா முடிச்சிருவா. என்ன செய்ய அப்படி இருக்கு பிள்ளை, அந்த அந்த ஸ்பிரிங்கிலே ஆடு வைப்போம், ஸ்பிரிங்கில ஆடுவ மட்டும் இல்லாம ரத்த வாந்தி எடுக்கு. ஆமா வாழ்க்கையும் அப்படிதானே ஆட்டத்துலதானே இருக்கும். சரி ஆமா கையிலே காப்பு கட்டி, கையிலே காப்பு கட்டி அவனுக்கு தங்கத்தாலே அருணாக்கையர். அப்ப தங்கத்தாலே அருணாக்கையர் யோகக்காரன், ஏழைக்கு தக்கணி எள்ளுருண்டை இருந்தா அருணாக்கையர் தங்கத்துல, இல்லனா பம்பர கயிறு நம்மள மாதிரி பம்பர கயிறு அதுவும் போடலாம். சணலு ஏன் அது போட்டிருக்கியே, ஏன் உங்க மாமாட்ட வசதி இல்லையோ, அத செய்யுங்க இருந்தா சரிதான். வல்லமையால் பிறந்ததினால் வல்லவன் என்று, தேவர்கள் தூண்டுகோளால் பிறந்ததினால் தூண்டுவர் ராட்சதன் ஒரு பெயர், ராட்சதன் ஒரு பெயர் அல்லவா. அரசு செய்ய பிறந்த பிள்ளை, அரக்கர் குலத்தில் பிறந்த பிள்ளை, அரக்கர் குலத்திலே பிறந்த குழந்தை அம்மா, வல்லரக்கன். ஆமா வல்லரக்கன், வல்லரக்கன், வல்லரக்கன் என்று சொல்லி ஐந்து வயராஞ்சி அரிய கலை கற்றுணர்ந்தான். அரிய கலைகளை கற்றுணர்கிறான். அந்த காலத்துல ஒரு பிள்ளைய கொண்டு படிக்க வைக்கணும்னா புரட்டாசி மாதம், ஆமா புரட்டாசி மாசத்துல சரஸ்வதி பூஜை அன்னைக்கு, ஓ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு போய் சேர்த்தோம்னு சொன்னா வெள்ளிக்கிழமை வரும், சரி சனிக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அது வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, முடியாது. சாமியை கும்பிட்டுட்டு எடுக்க வேண்டியதான். சரி படிப்ப. ஆமா ஆமா இந்த பிள்ளையெல்லாம் எப்படி படிச்சதோ எனக்கே தெரியல. சரி அப்பந்தான் பார்த்து என்ன செய்கிறார்கள் ஐயா, ஆசிரியருக்கு சரி கோடி வேஷ்டி குரு தட்சணை கொடுக்கணும். ஆமா குரு தட்சணை கொடுத்து பிள்ளைகளை கொண்டு பத்தி வைக்கணும். வாத்தியார் என்ன சொன்னாரோ அதுபடி படிக்கிறோம். ஆமா அப்படியே கேட்கணும். இப்ப உள்ள புள்ள சரி புள்ளாச்சிரி எழுத சொன்னா இவன் புள்ளதாச்சிரி எழுதிட்டு வந்துட்டான். யாரு முகத்துல முடிச்சிட்டு போனாலும் சாமியா 130 கிலோ, சரி இவன் மாமியா 130 கிலோன்னு எழுதிட்டு வந்துட்டான். ஜில்லா கலெக்டர் தென்காசி மாவட்டத்துக்கு வாரார். இவன் எப்படி எழுதுனா, ஜில்லா கலெக்டர் தென்காசிக்கு மாவட்ட வாரார். உங்க கரகம் எங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கத்தானே செய்யும். அவன் பார்த்த உடனே இந்த வல்லரக்கன் என்னையா படித்து வருகிறான், என்ன என்னம்மா கற்று வருகின்றான். ஏ அப்பாய வல்லரக்கா சொல்லுங்கள் குருவே, நான் சொன்னது போல நீ சொல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஐயா. அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், முன்னறி தெய்வம் அல்லவா. ஆலயம் தொழுவது எந்த சாலமும் நன்றம்மா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். யாரு என்ன படிக்க, ஆமா ஆமா இவன் புள்ள இப்படித்தான் இருப்பான் சரி அப்படின்னு முகத்தை பார்த்தாலே வாத்தியார் கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா படிக்கணும்னு நினைக்கானா, இல்ல நம்ம பேரடியில் அடிக்கணும்னு நினைக்கானா. அதான சரி அத்தனையும் அழைத்து எப்படி வருகிறான் தெரியுமா, எப்படி அம்மா வருகின்றான் வல்லரக்கு. நான்கு நல்ல வேதங்களா, வேதங்களா ஆறு நல்ல சாஸ்திரமோ, சாஸ்திரமோ ஒரு வருஷம் போயிரும். உங்க வயசு வந்துட்டு குறும்பு பார்வை, குறும்பு பார்வை ரெண்டும் கெட்ட வயசு. 21 வயசு சத்திரம் போயிட்டு வானா இவன் எங்க போவான், தாண்டி சங்கரவங்க என்ன பேர்பட்ட வயசு.
கட்ட மண்ணை தாண்டுவான். ஆமா தாண்டக்கூடிய வயசு இல்லவா. ஓடுற பாம்பே எட்டி பிடிப்பானே. நல்லா பிடிச்சான். அதேதான். சரி, ஆம் பிள்ளைக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். ஆமா ஆமா, ரொம்ப மெல்லியா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அப்படியா? சரி, அஞ்சாம் கல்யாணம் தான் முடிக்கணும். அவனை பாத்துக்கிட்டு இருக்கு. சரி, எங்கேயாவது ஒரு ஊர்ல முடிக்க வேண்டியதான். ஆமா. சரி, அதாவது அம்மா அப்பா பார்த்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிப்போன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப உள்ளவ அந்த காலத்துல நடந்து போய் ஊர் ஊரா பெண்ணு தேடி இருக்காங்க. ஊர் ஊரா சென்று நடந்து போய் பெண் பார்த்து கல்யாணம் முடித்து வச்சிருக்கிறாரு. ஆமா, அது ஒரு பைத்தியகார காலம். இப்போ அப்படி இருந்திருக்கு. சரி, இப்ப சோடி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. சரி, உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவும், சரி, உங்க ஆதார் கார்டு நம்பரும், நீங்க என்ன ஜாப் செய்துகிட்டு இருக்கீங்க டீடைல் சொன்னா போதும். சரி, உங்களுக்கு ஏத்த பெண்ணு கியூல நிக்கும். நிக்கா. நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிறது இவனுக்கு தெரியல. தெரியாது, எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. அவ அப்பா அரசாட்சி செய்யும் போது 56 தேசத்து அரசர்களும் கைகட்டி பகுதி பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏ சண்டாளம் என்னைக்கு கால் எடுத்து தங்க வேலை. அந்த காலம் வெறும் மூணுவடன் சங்கிலி 300 ரூபாய். மூணுவடன் சங்கிலியே 300 ரூபாய் தான். ஆமா. சரி, இப்ப வாங்க முடியும்? முடியாது, முடியாது. பங்கரம் 7000. ஏ அப்பா, அதாவது வாங்கன்னா. ஆமா,
துருசக்கால். சரி, அது அந்த அண்ணாச்சிக்கு மட்டுமா? அவர் இல்லாம அந்த உலகமே அப்படித்தாம்மா. தினமும் ஓடர் என்ன குறைஞ்சா? ஆமா, அந்த கம்ப எடுக்கணும்னா நேரம் ஆகும், போட்டு போகணும்னா விறுவிறுன்னு பேர்லாம் தாயி. அப்பந்தான் பார்த்தா என்ன செய்கிறா மந்திரி? ஐயா எந்திரி, எப்பா வல்லறக்க என்ன தருமாம்மா நினைக்கும்? என்ன என்ன நினைக்கும்? பகுதி பணம். சரி, கிறிஸ்டி பணம். இன்னும் ஒருத்தர் ஒண்ணு வந்து தரலையே? தரல. சரி, போய் கேட்டுட்டு வா. அவனுக்கு புத்தி முத நல்லா இருக்கணுமா? அவன் என்ன நினைக்கணும்? நானும் நல்லா இருக்கணும், இந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நினைப்பா? அப்படி கிடையாது. கல்லற நான் போக வர எனக்கு சில்லற வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கான். போயிட்டே உங்க வல்லரக்கன். சரி, அவன் என்னைக்கு கால் எடுத்து வச்சானோ, என்னைக்கு கால் எடுத்து வச்சானோ உங்க அரக்கே வல்லரக்கன். நாட்டிலே மழை இல்லை, மழையானது இல்லை அல்லவா? காட்டிலே விளைச்சல் இல்லை, விளைச்சலே கிடையாது. பச்சை புள்ளாடுதான் பால் வாங்க காசு இல்லை. பஞ்சம் தலைவரிச்சு ஆடுது, வானம் மத்த பூமியா இருக்கு. ஆமா, உங்க வல்லரக்கனுக்கு எனக்கு என்னையா இருக்கு? ஆமையா, நாத்து நட்டானா, களை எடுத்தானா? அது கிடையாது அல்லவோ. கன்னி பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தானா? மானங்கிட்டவனை மாமனா வச்சானா? உனக்கு ஏன் தரணும் நான் கிருஷ்டி? அதான துடிக்குது மீச பட்டக்கு பட்டக்கு நாட்டக். அதேதான் அடக்கணும்ல. இவன் கொடுத்து வச்சிருக்கானா? இல்லல்ல. அவன் மந்திரி பார்த்தா என்ன செய்கிறான்? அடி ஐயா, என் பேரை சொன்னியா? சரி, உங்க பேர சொன்ன பாத்தீங்களா? ஆமா ஆமா, ஒரு அரசனும் தர மாட்டேங்கானே மன்னவா. இப்ப என்ன, இந்த 56 தேசத்து அரசர்களும் உங்க மேல போரிடணும்னு சொல்லுதாங்க. நேருக்கு நேர் போரிட்டார். ஆமா, போரிட்டு இறந்து போறவனு இருக்கான், பிளேன்ல இருந்து உளுந்து பிழைக்கிறவனும் இருக்கான். அட்ரஸ் கொடுங்கம்மா, வீட்டோட போயிட்டு வரேன். பிளேன்ல இருந்து கீழே உளுந்து யோகக்காரன் தான். சைக்கிள் போலாமா? நான் வாங்கிட்டு வரேன். சரி, வாடா சைக்கிள் எடுத்து. அப்படி சரி, அதனால ஆமையா அதெல்லாம் நம்ம கையில என்ன இருக்கு? கிடையாது, எல்லாம் என் தாய் பாத்துக்கிடுவா. எந்த தாய்? சத்தியாலா மாரியா செல்வியா? கிடையாது கிடையாது. என்ன இருக்கா பாரு, அத்தா வடிவாளம்மா கையில இருக்கு. கலக்க பார்த்த வண்ணமா இருக்கா பாருங்க அம்மா. ஓஹோ, பாத்து கூடமா தாய். போட்டுட்டு சரி, மூன்று ஆசையை வெறுத்தான். மூன்று நல்ல ஆசைகளை வெறுத்து விட்டு மண்ணாசை என்ன ஆசை? சரி, பெண்ணாசை. மூணாவது அந்த பெண்ணாசையை வெறுத்து விட்டு இருக்கணும்ல. ஆண்டவனை நோக்கி எங்கை வருகிறான் தவறுக்கு? எங்க அம்மா வருகிறான் வல்லரக்க மன்னவன். ஏய், இவன் வீட்ல இருக்க வேண்டியதானே? வீட்ல இருக்க முடியாத, ஒரே புழு புழுப்பு, அச்சரிப்பு, அவன் நாடு விட்டான் அகர விட்டான் ராஜியங்கள்
பர்வதம் அல்லவா? ஆ சரி நான் போயிட்டு வரேன். சரி ஏய் இவன் இங்க இருக்க வேண்டியதானே? முடியாது முடியாதுமா, தொல்ல தாங்க முடியல. ஆகாது ஆகாது, தவறுக்கு ஆகாது. அப்படி வந்தவுடனே என்ன செய்கிறான்? ஐம்புலன்களை அடைக்கிறான். ஆமா ஐம்புலன்களை அடைக்கிறானல்லவா வல்லரக்கன். அடக்கணும் தானே? ஆமா ஆமோ வெறுத்தாச்சு. சரி அப்ப வந்தவுடனே எப்படி எப்படி அம்மோ வீட்டை விட்டு இறங்குறா, வாசல் அட தட்டுது. ஆமா வாசல் அட தட்டுது. தட்டுச்சுல வீட்டுல இருக்க வேண்டியதானே? போகும்போதே சகனம் சரியில்லைன்னு வீட்டுல இருந்தானா? குனிஞ்சு போக வேண்டியதானே? அவன் நேரம் தட்டுதுனே. சரி சகனம் சரியில்லை. ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும். சரி டென்ஷன். சரி அதனால ஆமையோ அப்ப இமயகிரி அடிவாரத்திலே வந்து அடிவாரம் வந்து ஆயிரம் முத்தத்துல ஒரு வாரம் வீட்டு உள்ள மக்கள் இப்ப ஒரு வாரமும் ஒரு வாரம் கிடையாமா? 61 நாள் விரதம். அப்படியா? சரி எப்பா 61 நாள் எங்க அக்காக்கு பருப்பெல்லாம் வெறுப்பா இருக்குமே. சோறு தண்ணியே கிடையாது. இல்ல ரசம் விஷமா இருக்கா? மாமிசமே கிடையாது. மாமிச சொல்லாதே. ஆமா ஆமா, சனிக்கிழமை தான் பாக்கணும். சரி அது 4 மணிக்கு பிறகுதான் பாக்கணுமா? அப்படியா? எனக்கு எல்லாம் அக்கா சொல்லிட்டாங்க. அப்பந்தான் அடிவாரத்திலே வந்து அடிவாரத்திலே வந்து